இந்தியாவிலேயே வைரம் மற்றும் பிளாட்டினத்திற்கான முதல் பிரத்யேக மிகப்பெரிய ஷோரூம். எண்ணற்ற டிசைன்களின் இருப்பிடம், நியாயமான விலையில் ஹால்மார்க் தங்க நகைகள். சரவணா ஸ்டோர்ஸ், எனை ஸ்ரீநகர் மற்றும் தாம்பரம். ரியல் லைஃப், ரியல் லைஃப் ரெண்டுத்திலுமே ஒரு ஹீரோ தான். ஏன்னா ரியல் லைஃப்ல கொடுத்துருக்கிற கேரக்டரை சூப்பராக நடிப்பாரு, ரியல் லைஃப்ல அவரோட கேரக்டரை நடிக்கவே மாட்டாரு. அவர் கூட பழகின அத்தனை பேருக்கும் அது தெரியும். மிகப்பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் எஸ்டிஆர் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மேடையில் ஒரு நன்றி சொல்லணும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போன எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நேரத்தில் ரொம்ப எனக்கு பக்கத்தில் நின்று ரொம்ப ஹெல்ப் பண்ண நம்ம மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அங்கிளுக்கும் உதயனாக்கும் நான் இங்கே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வாட்டி பாலாஜி, ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருப்பார், உதயனா வந்து இந்த மாதிரி யார் எந்த ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணுறாருன்னு. பட் நான் இங்கே ஒரு விஷயம், எனக்கு என்ன ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்ததுன்னா, யாராக இருந்தாலும் சரி, நானுன்னு இல்லை, யாராக இருந்தாலும் அவரை எப்படியாவது ஒரு விதத்தில் ரீச் பண்ண முடியுது. அண்ட் கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் என்னாச்சு அப்படின்ற அந்த ஃபாலோ அப் பண்ணுறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பேப்பர் ராக்கெட், ஃபஸ்ட்டு கிருத்திகா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட டைட்டில் எல்லாமே ரொம்ப கேட்சியாக இருக்குது. ஆக்சுவலாக நான் அவங்களோட ஒரு படம் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ வந்து இவங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த லேடி டைரக்டர், மேல் டைரக்டர் அப்படின்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. எல்லாருமே டைரக்டர்ஸ் தான். ஸோ இன்றைக்கி விமனை நம்ம தனியாகலாம் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு உண்டான இடத்த நம்ம வந்து கொடுக்குறோமோ இல்லையோ கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போது நான் அவங்களோட பழகும்போது எனக்கு என்னென்னா, அவங்க வந்து உண்மையிலே ஒரு ஹாபிக்காக பண்ணுறாங்களா இல்லை சீரியஸாக இதை வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களான்ற ஒரு டவுட் மட்டும் எனக்கு இருந்தது. அப்போது பழகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, சும்மாலாம் இல்லை, அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க, அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, ப்ளஸ் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப இந்த இதை பொறுத்த வரைக்கும், பேப்பர் ராக்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஜேர்னி பற்றி எல்லாருமே பேசினாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறையா நெகட்டிவிட்டி ஒரு நம்மளை சுற்றி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்ம முன்னாடி கொண்டு வராங்க நிறையா எல்லா இடத்துலையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து பாசிட்டிவிட்டியை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வர மாதிரி விஷயங்கள் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதில் அவ்வளோ பாசிட்டிவிட்டி தெரியுது இந்த பேப்பர் ராக்கெட்டில். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் த என்டையர் டீம், காளிதாஸ் அண்ட் த ஹோல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச்.